வீட்டில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குதா, எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் குலதெய்வம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வம் இல்லாத குடும்பம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் நிறைய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் குறைவுன்னு சொல்லலாம். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குதா, எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் குலதெய்வம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நைட்டில் சாப்பிடும்போது, காலையில் மத்தியானத்தை விட்டுடுங்க, நைட்டில் வீட்டில் சாப்பிடும்போது மட்டும் எல்லோரும், வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்படி சாப்பிடும்போது டிவி ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பெருகும், ஒருத்தரை ஒருத்தர் மனம் திறந்து பேசிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். எல்லாரும் அந்த ஒருவேளை ஒன்றா சாப்பிடும்போது பல விஷயங்கள் நமக்கு நன்மை நடக்கும். இது வந்து குடும்பத்தை ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் மனம் திறந்து பேசுகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வம் இல்லாத குடும்பம் எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு அனுகிரகமே இருக்காது. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலேன்னு சொல்லுவாங்க. மேட்டா அருள்வாக்கு பார்க்க வரவங்க, நிறைய பேர் குலதெய்வம் என்னன்னு கேட்குறதுக்குனே வர்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி குலதெய்வம் இருந்தால் தான் அந்த குலம் விருத்தி அடையும்னு சொல்கிறது. குலதெய்வம் இல்லாத ஒரு குடும்பம் அது குடும்பமாகவே இருக்காதுன்னு நம்ம ஆன்மீக சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் குலதெய்வம் ரொம்ப அணு. சரி, அப்படி ஒரு குலதெய்வம் இருந்தாலும் நமக்கு அந்த அனுகிரகம் இருக்கா, குலதெய்வம் நம்ம வீட்டை காக்குதா, நம்மளை காக்குதா அப்படிங்கிறதா வேணும். ஒரு பூஜை அல்லது ஹோமம், நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு யாகம் செய்யணும்னு வைங்களேன், அதுக்கு நீங்கள் வாத்தியார் வெளியிலிருந்து எங்களை மாதிரி ஆட்களை வர சொல்கிறீங்க பூஜைக்கு. அந்த பூஜையெல்லாம் ஆரம்பித்து சுத்தி பண்ண பிற்பாடு முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை ஓம் குலதெய்வத்தாய நமக. அதுக்கப்புறம் கிராம தெய்வத்தாய நமக, அப்படி இதெல்லாம் வரும். அப்புறம் நட்சத்திர தேவதை, ராசி, ஒன்று ஒன்றா போகும். முதல் சொல்கிற வார்த்தை குலதெய்வத்தாய நமக. அதாவது குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் அந்த யாகமே செய்வாங்க. இப்போ நம்ம வீடு கிரகப்பிரவேசம், அப்போ வந்து குருக்கள் வாதியார்கள் இல்லை, நாங்களும் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு தரோம் இல்லையா. அப்படி யாராக இருந்தாலும் அதில் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால்தான் அந்த குடும்பம் குல விருத்தி அடையும். இல்லைன்னா விருத்தி இல்லை, இல்லைன்னா அனுகிரகம் இல்லை, அஞ்சடித்த மாதிரி ஆகிடும். அப்படி மிக சிறப்பு வாய்ந்த வழிபாட்டில் சிறந்த வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. நம்ம பெரிய பெரிய கடவுளெல்லாம் கும்பிடலாம். உதாரணத்துக்கு நமக்கு சிவபெருமானாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மிக மிக பெரிய தெய்வங்களாக இருந்தாலும் குலதெய்வ அனுகிரகம் இல்லை, குலதெய்வத்தை வணங்காமல் அவங்க வணங்கினாலும் பலன் இல்லைன்னு சம்பிரதாயங்கள் சொல்லுது. குலதெய்வத்தை நீங்கள் முறையாக பூஜிக்காமல், அது பெருமாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அனுகிரக குறைவு. அப்போது அவ்வளோ பெரிய கடவுள், நம்மளுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக சொல்லலாமே. இப்போ நம்ம முனீஸ்வரன் இருக்கலாம், கருப்பண்ணசாமி இருக்கலாம், இப்படி சின்ன சின்ன தெய்வங்கள் தான். இவங்களுக்கெல்லாம் பெரிய தெய்வங்கள் தான் அந்த சுவாமிகள்லாம். ஆனால் அவங்களே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால்தான் வர்றேன் அப்படின்னு சம்பிரதாயம், சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லுது. அப்போ குலதெய்வம் எவ்வளோ அவசியம்னு பாருங்கள். குலதெய்வத்தை பற்றி, குலதெய்வம் தெரிந்தவர்கள், குலதெய்வம் தெரியாதவர்கள் இல்லை அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது குலதெய்வம் அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்குதா, இதுதான் நமக்கு முக்கியம். சரி, அப்படி ஒரு அனுகிரகம் இருக்குன்னா எப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது, அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அதை ஏதாவது ஒரு வழியில் நமக்கு முன்கூட்டியே தெரிய வைக்கும். அது கனவாகவும் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லிட்டும் போகலாம், இல்லை யாரோ ஒருத்தர் ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு தெரியல கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு யாருனே தெரியாதவங்க நமக்கு சொல்லுவாங்க பாருங்கள். அல்லது கனவு மூலியமாகவும் தெரியும் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலும் அதையும் முன்கூட்டி நமக்கு ஏதாவது ஒரு வழியில் தெரிய வைக்கும். நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் குலதெய்வம் அனுகிரகம் உடைய வீட்டில் விரயங்கள் குறையும். அதாவது பண விரயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பண விரயம் கம்மியாக இருக்கும். விரயம் உண்டு தான், ஆனால் குறைவாக இருக்கும். பெரிய ஆபத்து காலத்தில் நமக்கு வந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பெரிய விபத்து, ஆனால் நம்ம பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் அனுகிரகம்.
இந்த மாதிரி வீட்டில் குழந்தைகள் இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சின்னதாக ஆக்கி, இல்லை வியாதிகளை குறைச்சி உடல், அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரிய விஷயமா இருக்கும். கடைசியில் குலதெய்வ அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு ரிசல்ட் சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தீய சக்திகளும் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து பெருசாக பலிக்காது அந்த வீட்டில். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், ஏன்னா விதின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஆனால் அதை காக்கக்கூடியது மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய ஒரு தீய சக்திகள் நமக்கு ஒருத்தர் செய்கிறாங்கன்னா, குலதெய்வம் அனுகிரகம் பலமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை செய்யாது. அதே மாதிரி பணம் தொலையாது, அதாவது நம்ம சேர்க்கக்கூடிய பணம் பொருள் வந்து தொலையாது, குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் தொலையாது. குரோதம் வளராது, தேவையில்லாமல் அக்கம் பக்கம் சண்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குலதெய்வ அனுகிரகம் பலமாக இருந்தால், அதாவது குலதெய்வ அனுகிரகம் இருக்கிறதுல மூணு நாள் ரகம் இருக்குது, பலமாக நல்ல பரிபூரணமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி குரோதங்கள்லாம் வளராது. குலதெய்வத்தோடைய வாசம் அந்த வீட்டில் இருக்குன்னா சுபிட்சம் நிறைஞ்சிருக்கும். பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதாவது, அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய நிலை அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். எது குலதெய்வம் இருந்தால் ஏதாவது ஒரு உதவி கேட்டு போனீங்கன்னா அந்த உதவி நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் தான் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் நிறைய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் குறைவுன்னு சொல்லலாம், குறைவு அல்லது இல்லை. ஏன்னா இந்த மந்திர சக்தி மாந்திரிக சக்தியில் ஒரு விஷயம் உண்டு, ஒருத்தருக்கு செய்வினை பண்ணணும், ஒருத்தரை கெடுக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்க குலதெய்வம் எதுன்னு பார்த்து அதை கட்டுவாங்க. பெரியவங்க சொல்கிற வார்த்தை தான் இது. அது மாதிரி ஒரு முறை இருப்பதாக எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த குலதெய்வத்தை கட்டிட்டோன்னா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் சுபிட்சம் இருக்காது, தலை தூக்காதுன்னு காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு ஒரு முக்கியம் எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய முறை. நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போனால் கூட பாருங்கள், குலதெய்வ அனுகிரகம் இல்லையே இப்போது அப்படின்னு ஈஸி கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஜாதகஸ்தர்கள். எங்களை மாதிரி ஆளுகிட்ட அருள்வாக்கு பார்க்கும்போது அனுகிரகங்கள் குறைவாக இருந்தால் என்ன குலதெய்வம், என்ன குலதெய்வம், ஏன் குலதெய்வ குறைபாடு இருக்கே அப்படின்னு உடனே சொல்லிவிடுவோம். ஏன்னா அந்த குலதெய்வம் அப்படி உள்ளது. அதனால் நான் சொன்ன அறிகுறிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுங்க. ஒருவேளை நமக்கு குலதெய்வ அனுகிரகங்கள்லாம் குறைவாக இருக்குன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு வீடியோ நான் போடுறேன். இதெல்லாம் இருந்தால் குலதெய்வம் இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னா அப்போ நம்ம குலதெய்வ அனுகிரகம் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யலாம், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குலதெய்வ கட்டு இருந்தால் சரியாகுது அப்படின்னு. மேற்கொண்டு இந்த மாதிரி சௌகரியமான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதில் குலதெய்வ அனுகிரகம் பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நான் சொன்னதை நீங்கள் வீட்டில் யோசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001 2 7, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.